வெல்கம் டு சுடர் கருவை பிரகாசம் சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான ஹோட்டல்லாம் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1-2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். சோம்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நடத்தாமல் முழுசாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஹோட்டல்லலாம் வைக்கும்போது அங்கங்கே அந்த ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ 3 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் இதை நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மேலே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கும் சேர்த்து நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நான் குக்கரில் எப்படி தக்காளி சாதம் செய்யலாங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க. தக்காளி சாதம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். இப்போ பிரிஞ்சி இலை மட்டும் 2 சேர்த்துருக்கேன். நம்ம பட்டை கிராமெல்லாம் எதுவும் சேர்க்கலை, பிரிஞ்சி இலை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அது வெங்காயம் அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். இப்போ 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பல பேர் நினைக்கலாம் என்ன மஞ்சள் கலரில் இருக்கேன்னு. நான் மஞ்சள் எப்போவுமே இஞ்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமே தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருவேன். அதனால தான் அது அப்படி இருக்கும். எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன், தேவைப்படுறப்ப எடுத்து போட்டுப்பேன். இப்போ கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்க விட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 5 பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சேர்த்தா தான் தக்காளி சாதம் நல்லா சுவையாக புளிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி நான் நெய்யில் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா தூளெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதை எண்ணெய் பிரிஞ்சு வர வாட்டியும் நம்ம அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ 1 மூடி போட்டு தக்காளியை வதங்க விடலாம். தக்காளி நல்லா வதங்கணுமாக இருக்குங்க. அதனால் இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். தக்காளி சாதம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான். நம்ம வந்து புது விதமாக ஒவ்வொரு தடவையும் நம்ம மாற்றி செய்கிறப்போ வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் பல பேருக்கு தக்காளி சாதமே பிடிக்காது. அதனால் நான் மாற்றி செய்வேன். எது பிடிக்குதோ அதை சாப்பிடட்டோன்னு இப்போ தக்காளி நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். நம்ம தொக்கு செய்கிறது வந்து அப்படியே கிரேவி மாதிரி நல்லா வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடித்த சாதத்தை சேர்க்குறப்ப தான் அந்த சாதம் வந்து நல்லா நம்ம எந்த வெரைட்டி செஞ்சு ரைஸ் செஞ்சாலும் நம்ம முதல்ல செய்கிற ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்போ மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். இருக்குது மசாலா தூள், வேறு எந்த ஒரு மசாலா தூளும் சேர்க்கலை. இங்கே காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் குழந்தையெல்லாம் சாப்பிட்ணுங்கிறதுனால பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்குங்கிறதுனால 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தொக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வழித்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுருளை வதக்கிக்கணும். தொக்கு வந்து இந்த பதத்தில் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுட்டேன். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வச்சுருக்கேன் 1 கப்பில். நல்ல சாதம் கொஞ்சம் விரையாகவும் இல்லாமல் ரொம்ப கொழக்கொழனும் இல்லாமல் சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. இது வீட்டு பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்றதுக்குள்ள அந்த அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். புளுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் உப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். வாயில் இந்த டயத்தில் வச்சு பார்த்து உப்பில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா அந்த கடாயிலே நான் ஏற்கனவே அழுத்தமான கடாயில் தான் நான் செய்வேன். இதை அப்படியே நல்லா தடவி விட்டுட்டு மேலே மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு நல்லா பிரியாணி மாதிரி அப்படியே அந்த சூட்லேயே அந்த சாதம் வந்து அந்த புளிப்பெல்லாம் அந்த சாதம் இழுத்துக்கும். உடனே சாப்பிடக்கூடாது. இது மாதிரி நல்லா மேலே அமுக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெய் சட்டிலேயே கேஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொல பொலன்னு நல்லா உதிர உதிராக வரும் நமக்கு சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று தான் தக்காளி சாதம். நான் அதை இன்றைக்கி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும்
வீடியோ பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் தினமும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி என்னோட சேனலில் வீடியோஸ் புது புது வீடியோஸை நான் போட்டுட்டு தான் இருக்கேன். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.